ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிற ஒன்றும் இல்லை, அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் அதற்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா அப்படின்னா சும்மா இருக்க முடியாது. ரெண்டு விஷயங்களுக்காக இதில் நம்ம வந்து செயல்பட வேண்டிய அவசியமும் தேவை இருக்கு. ஒன்றுன்னா இன்னைக்கு பொருளாதார மந்தம் உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து வாங்கும் சக்தி இன்மையினரும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கான விளக்கங்கள் தான் சொல்லுவோம், ஜேம்ஸ் அவர்கள் நமக்கு சொல்லுவாங்க ஏன் வாங்கும் சக்தி இழந்துட்டோம், இந்த பட்டாளி வர்க்கம், இந்த சாதாரண மக்கள், இந்த மத்தியதர வர்க்கம் கூட. அதை அப்போ இந்த முதலாளித்துவ கோட்பாடு, இந்த முதலாளித்துவ சித்தாந்தம், இல்லை முதலாளித்துவத்தால இப்படியான ஒரு நிலைமையை தான் உருவாக்க முடியும். ஒருபோதும் வந்து அனைத்து மக்களுக்குமான அரசாக, இல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு உற்பத்தி முறையோடு இயங்க முடியாது என்பதை நாம வந்து இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய படித்த நடுத்தரவர்கள் அறிவுஜீவிகள்ட்ட சித்தாந்த ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக மிக தெளிவாக நம்ம வந்து விளக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இன்னைக்கு வந்து இடதுசாரிகளுக்கு இருக்கு. ரெண்டாவது, இதுவரைக்குமே அதாவது வாங்கும் சக்தி இருந்தது அப்படின்னு நாம சொல்லிக் கொள்கிற இந்த காலகட்டம் சொல்லியே கூட, இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக, குறிப்பாக இந்தியால மக்கள் தொகை அதிகமா இருக்க நாடுல தினமும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இயற்கை பேரிடரோ நோயோடு இல்ல ஊட்டச்சத்து குறைபாடால செத்து போயிட்டு இருக்காங்க. இது மிகவும் அப்ப இந்த வாங்கும் சக்தி கூட இந்த பொருளாதார மந்தம் வர நேரத்துல அனைவருமே வந்து தொழிலாளர்களுடைய பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து இவ தகுந்த வேலை உண்மையின் காரணமாக அவர்கள் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போற இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு எப்படி நம்ம உறுதுணையாக நிற்பது? கண்டிப்பா அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கண் தொட்டி திறக்கிறதன் மூலமாகவோ, இல்ல நல்ல உதவிகள் செய்வதன் மூலமாகவோ இதை செஞ்சிட முடியாது. அப்ப இதை எப்படி நம்ம வந்து செய்வது அப்படின்றத, எப்படி அவர்களை இந்த நேரத்துல இந்த முதலாளித்துவ அரசுக்கு எதிராக இந்த சமூக மாற்றத்தை நோக்கி அவர்களை எப்படி அனுப்பிவிட்டுவது அப்படின்ற ஒரு பாடங்களை நம்ம வந்து இடதுசாரி அமைப்புகள் வந்து நம்ம உடனடியாக நம்முடைய ஊழியர்களுக்கும் நம்மளுமே அவருடைய கண்ணோட்டத்தை வளர்ந்து கொள்ள வேண்டியதுதான் மிக முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல, குறிப்பா தமிழகத்துல இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பே வந்து கல்லூரிகள்ல கிடையாது. பொருளாதாரத்தை எதிர்கொள்வே சேர்த்துட்டாங்கன்னா பிகாம் அப்படின்ற ஒரு குழுவே சேர்த்துட்டாங்க. அதுவே ஒரு வர்த்தகத்தோட ஒரு பிரிவா தான் மாறி போச்சு. உண்மையிலே அப்படிதான் இருக்கவும் இருக்கு. நாட்டினுடைய கோட்பாடு, நாட்டினுடைய அரசமைப்புடைய பொருளாதார நல்ல திட்டங்கள் எல்லாமே என்ன சார்ந்ததாக இருக்குன்னா வர்த்தகத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. அது வர்த்தகத்துக்குள்ளதான் இருக்குது. இல்ல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎஸ் ஒருத்தர் கூட பொருளாதாரத்துல ஒரு முனைவர் பட்டம் பெற்று ஆய்வு பெற்ற ஒருத்தர் கூட நீவேன்னு சொல்ல ஒரு செயலதான் இல்லை. நிதி படிச்சிருக்காங்களே ஒழிய அந்த அளவுதான் இருக்குது. நான் பொருளா பல இடங்கள்ல சொல்றேன், இது கல்வி சார்ந்த கொள்கையாக இருந்தாலும் சரி, விவசாயம் சார்ந்த கொள்கையா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த கொள்கையா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இங்க வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல தான் தீர்மானிக்கப்படுது. எதுவுமே வந்து இங்க வந்து அமைச்சகத்திலேயோ நாடாளுமன்ற விவாதத்திலேயோ எங்கேயுமே இங்க வந்து தீர்மானிக்கப்படல. பட்ஜெட் விவாதம் கூட நீங்க பாக்கலாம், விவாதம் நடந்தது, ஆனா பட்ஜெட் மேலேயே விவாதம் நடக்கல. இந்த முறை அந்த விவாதத்துல வேற என்னென்னவோ பேசினாங்க. அது வந்து ரோடு போடுறதுல இருந்து சாக்கடை வரைக்கும், பாதாள சாக்கடை வரைக்கும் எங்க பேசுறாங்கன்னா நாடாளுமன்றத்துல, அது எந்த நேரத்துல பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் விவாதத்துல பேசுறாங்க. இப்ப பட்ஜெட் விவாதத்துல என்ன பேசணுன்றதே அவர்களுக்கு வந்து அதுக்கான ஒரு தார்மீகத்தை இந்த நாடாளுமன்றம் சுத்தமா இழந்து போயிதான் நிக்குது. ஏன்னா இது எல்லாமே தீர்மானிக்கிற நேரம் சேம்பர் ஆஃப் காமர்ஸா இருக்கும் பொழுது இவங்க வேற என்ன இங்க வந்து நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. முடிவுகளை அறிவிக்கின்ற அதுக்கான அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அருதி பெறுமாறுமையான ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு கான்ஸ்டியூஷனே, அதாவது ஏற்கனவே இருக்க கான்ஸ்டியூஷனே நமக்கு பத்தாவது நம்ம சொல்லிட்டு இருக்க இடத்துல ஒட்டுமொத்தமான கான்ஸ்டியூஷனே தொடர்ச்சரிஞ்சு மாத்திக்கிட்டு போற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலை பிஜேபி வந்திருக்கு. அதனாலதான் அப்படின்னா பிஜேபி தான் வரும் அப்படின்றதான் இடது கோட்பாடு நமக்கு சொன்னது. என்ன சொல்றாங்கன்னா, எப்பெல்லாம் வந்து முதலாளித்துவம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்தோ அப்பெல்லாம் அதுல இருக்க பிற்போக்கு சக்திகள் மேலிருந்து வந்து அது ஒரு மொழி பாசிசமாகவோ, தேசிய பாசிசமாகவோ, மதமாகவோ ஏதோ வழியில அது வெளிப்படும் அப்படிதான். அதனாலதான் பிஜேபி வந்திருக்கு. பிஜேபி வந்ததுனால பாசிசம் வந்திருக்கா, பாசிசம் வந்ததுனால பிஜேபி வந்திருக்கானா? பாசிசத்துக்கான ஒரு புற சூழல், ஒரு பொருளாதார சூழல் இந்த முதலாளித்துவ அமைப்பு வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. ஏன்னா முதலாளித்துவம் இன்னைக்கு படுபாதாரத்துல விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல இருக்க பிற்போக்கு சக்திகள் மேலும் வந்து தங்களுடைய அந்த முதலாளித்துவத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு வேலையை செய்யறதுனாலதான் மீண்டும் வந்து இங்க பிஜேபி நமக்குள்ள பெரிய
வந்துச்சு, எப்படி பிஜேபி வந்தது, அது வராது நினைச்சவன் அது எப்படி ஜெயிக்க முடிஞ்சது, இப்படியான இடங்கள் எப்படி வந்து வெற்றி பெற முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு காரணம் இது இந்த முதலாளித்துவ அமைப்பு அது பாசிஸ்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியால அந்த பாசிசம் எதன் மூலமாக வெளிப்படுதுன்னா மதவாதமாக வெளிப்படுது. அந்த மதவாதத்திற்கு அடிப்படையாக இருக்கு பாஜக வந்து முன்னே வந்து நின்றுக்குது இதுதான். அப்புறம் இங்கெல்லாம் சொன்ன மாதிரி இங்க நூற்றுக்கணக்கான பெய்கள் இங்க பறக்கப்படுது. அது குறிப்பா வந்து நிர்மலா சீதாராமன் சொல்ற எல்லா விஷயமே அவங்க ஒரு பக்கம் வந்து இங்க வந்து பொருளாதாரம் வந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவர் அமைச்சகத்துல இருக்கிற அதாவது மோடியுடைய அவனோட ஆலோசனைக்குள்ள இருக்க நிஷாதாரி வந்து அடுத்த நிமிஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, இன்னும் கூட இங்க வந்து பொருளாதாரம் மிகப்பெரிய மந்தத்தை வந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுதான். சோ வளர்கிற அவங்க சொல்ற மாதிரி இது இன்றைக்கான ஒரு பொருளாதார மந்தம் இல்ல. நாம முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இது மாதிரியான பொருளாதார மந்தங்கள் வந்து சந்திச்சுக்கிட்டேதான் வந்திருக்கோம் நம்ம. ஒவ்வொரு பொருளாதார மந்தத்திலையும் அடுத்த காலகட்டத்துக்கு இந்த சமூகம் வந்து நகர்ந்து பிறகுன்றதுதான் எனக்கு வரலாறு வந்து சொல்லியிருக்கு. ரெண்டு விதமான நகர்வுகள் இருக்கும். ஒண்ணு சோமாலியா மாதிரி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சு மிகவும் வந்து ஒரு வறுமைக்கு ஏழ்மைக்கு எதுவுமே சொல்ல முடியாத சொல்லனா துயரங்களை சந்திக்கிற ஒன்றாக இருக்கலாம். இது ஒரு புரட்சிகரமான அடுத்தப்பட்ட ஒரு பாய்ச்சல் நோக்கி வருகிற ஒரு சமூக மாற்றமாகவும் வந்து இருக்கலாம். இரண்டாம் உலகப்போர் முடிஞ்சப்பதுனாலதான் நம்ம பார்த்தோம், இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்துல அவர்கள் சந்திச்ச அந்த நெருக்கடியும் பிரிட்டானியாவை சந்திச்ச நெருக்கடியும் இந்தியால இங்க இந்திய ஒன்றியத்துல இந்திய மக்களுடைய அந்த விடுதலை போராட்டம் தீவிரத்தாலே நமக்கு வந்து ஒரு அரசியல் விடுதலை என்பது கிடைச்சது. எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த விடுதலையை வந்து யார் கையில கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இந்திய முதலாளிகளுடைய கைகளில் வந்து அந்தபடி அரசியல் ஆதிக்கம் வந்து இந்திய முதலாளிகளோட கைகளில் போய் சேர்ந்துச்சு. இந்திய முதலாளிகளோட கைகளில் போய் சேர்ந்த அந்த நேரத்துல ரெண்டு விளைவுகள் இந்தியாவில் நடந்தது. அது நம்மளுடைய தொழில்துறைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி கொண்டு போனது. முதல் விளைவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்றைக்கு சோசலிசத்தை கையில் கொண்டிருக்கிற சோவியத்தினுடைய உதவி, அளப்பரிய உதவி. காலை நாடுகள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பொருளாதார ரீதியாக உதவுனாங்க, தொழில்நுட்ப ரீதியாக உதவுனாங்க, கோட்பாட்டு ரீதியாக உதவுனாங்க, தார்மீகமா நம்ம கூட நின்னாங்க. ஏன்னா மீண்டும் வந்து இது வந்து ஒரு அமெரிக்க கையில போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ இரண்டாம் உலக போறதுக்கப்போ மேலிருந்து வந்து வந்து அந்த போரிலேயே கலந்து கொள்ளாது அமெரிக்கா வந்து அவங்களுக்கு எல்லாருக்கே தெரியும். ஆயுதங்களை மட்டுமே வித்திருத்து அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அன்னைக்கு வந்து கண்டிருந்தது. இப்போ சோவியத் வந்து அதை வந்து கவனமாக இருந்தது. காலனிய விடுதலை பெற்ற காலை நாடுகளுக்கு பக்கபலமாக இருந்தது. அதுல இன்னொன்று இந்த கீன்சிய பொருளாதார கோட்பாடு வந்து ஏன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இரண்டாம் உலக போர்ல முதலாளித்துவம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப அந்த பொருளாதார கோட்பாட்டை இந்திய முதலாளிகளும் உலக அளவில் இருக்க முதலாளிகளும் கையில் எடுத்தாங்க. அதாவது என்னன்னா ஒரு வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொழிலாளர்களுக்கான சேவநல திட்டங்களின் மூலமாகவ ஒரு ஓரளவு சமமான ஒரு போட்டியை முதலாளிகளுக்குள்ள ஓரளவு ஒரு சமமான ஒரு போட்டியை உருவாக்கி அதன் மூலமாகவும் தொழில்நுட்பம் குறிப்பிடும் போலவே ஒரு பாய்ச்சலான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நம்ம வந்து இப்போ வந்து கண்டடைஞ்சோம். ஆனா இந்த முதலாளித்துவ விதிப்படியே பாய்ச்சலாக போயிட்டு இருக்க அந்த வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடையும் போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூலதனம் வந்து குவிய தொடங்கும். மூலதனம் குவிய தொடங்கும் பொழுது மூலதனத்துக்கே உரிய ஒரு விஷயத்தினால, அதாவது மூலதனத்துக்கே உரிய ஒரு விஷயம் என்னன்னா மூலதனம் அன்றாடம் அது வந்து குஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை அறிஞ்சு போயிடும். அப்ப அன்றாடம் குவிய தொடங்கணும்னா இந்த ஓரளவு சமமான ஒரு போட்டி இருக்கு, அதெல்லாம் நிறுவ முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சமமற்ற ஒரு போட்டி வந்து நடந்தா மட்டும்தான் அது வந்து மூலதனம் தன்னைத்தானே வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். நான் எப்பயுமே குறிப்பிடுவேன், மார்க்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மார்க்ஸ் சொன்னாரு மூலதனம் வந்து ரத்த காட்டேரி. நான் ஃபிக்ஷன் படத்துலாம் பார்த்துருக்கீங்க, நைட்லாம் வந்து வந்து இதுல சுடுகாட்டுல படுத்திருக்கும் ரத்த காட்டேரி. நைட் வந்து மனிதனோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சாதான் அதால வந்து சர்வைவ் ஆக முடியும். அதே மாதிரிதான் மூலதனமும், அது இவருக்கு கூடிய லாபத்தை இவருக்கு கூடிய பொருளாதார வளத்தை லாபத்தை சுரண்டி சுரண்டி இன்னும் சொல்ல ஒரு வார்த்தை சொன்னா உபரி. உபரின்றது தொழிலாளர்களுடைய அந்த இதுல வர சுரண்டல்ல மட்டும் இல்ல, உபரின்றது வாடகை மூலமா வரும் நமக்கு மூலதனம் சொல்லுது, வட்டி மூலமா வரும், பல்வேறு வகையான அந்த மூலதனம் வந்து தன்னை வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அத்தக்காட்டேரி மாதிரி அந்த தினங்களும் உறிஞ்சி உறிஞ்சி உறிஞ்சினா மூலதனத்தால வந்து சர்வே ஆக முடியும். அப்ப அந்த இடத்துல மூலதனம் என்னதான் இவங்க வந்து சமமற்ற போட்டியை வளர்க்கணும்னு நீங்க நினைச்சா கூட இன்னைக்கு கூட நீங்க அதுக்கான எடுத்துக்காட்டா வந்து ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல் அவங்க எல்லாம் பாக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம கூட சொல்றோம் ரகுராம் ராஜனே சொல்லிட்டாரு, சொல்றத கோட் பண்றது சரிதான். ஆனா ரகுராம் ராஜன் என்ன சொல்றாருன்னா சமமற்ற போட்டி இங்க இருக்கு,
சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும் சொல்றாரு. ஒழிய இந்த முதலாளித்துவ விதி இப்படிதான் கொண்டு பண்ணணும். இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை தப்பு ஒருபோதும் உச்சிப்பட்டது ரங்கராமராஜன் கூட சொல்றது இல்லை. அவங்க வந்து இந்த ஏன்னா சரிந்து விழுந்து ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்க முதலாளித்துவத்தை தூக்கி நிறுத்தணும்னா அவர்கள் போன்றவங்க இந்த கீழ்ச்சிய பொருளாதார முறையை கொண்டு வரணும், அது மூலமாக இன்னொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால அவங்க நமக்கு இன்னைக்கு நம்ம பக்கம் நிக்கிற மாதிரியான ஒரு பார்வை நமக்கு வந்து கிடைக்குது. அவர்களை நம்ம வந்து இவங்களை அம்பலப்படுத்துறதுக்கு அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திக்கணும், அது தவறலாம்ல, அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மூலதனம் ஒரு பக்கம் அதை வெறும் முறைப்பட்டு குறியப்பட்ட வந்து என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வலிமை பொருந்திய முதலாளிகளோட எண்ணிக்கை குறையுது. முதலாளிகளோட எண்ணிக்கை குறையுது, அவங்க அதிகமாகல. ஏன்னா வலிமை புரிந்த முதலாளிகள் தான் சமமற்ற போட்டி வந்து சமமற்ற போட்டி தான் இங்க நிலவ முடியும். அதனாலதான் முதலாளி இருக்கும். இப்ப வலிமையான முதலாளியோட எண்ணிக்கை வந்து குறையுது, பாட்டாளிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது, தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. இப்ப இந்த காலகட்டத்தில் ஸ்கிப்பன் கிடையாது, அந்த வரலாறுலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி நாங்க கொடுக்கணும் விரும்புறேன். இப்படி அவர் காலகட்டத்துலதான் ஒரு பொருளாதார மந்தம் வந்து உலகளவில் ஒரு இறுக்கமான ஒரு பொருளாதார மந்தம் சொல்றாங்க, இறுக்கமான சூழல் உருவாகுது. 1990 அதன் காரணமாக உலகமயமாக்கம் உருவாகுது. அதுக்கப்புறம் நிதி மூலதனத்தை நம்ம வந்து சந்திக்கிறோம். அந்த நிதி மூலதனம் வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, எல்லா மூலதனத்தையும் இந்த நிதி மூலதனம் இதுக்கு வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இந்த நிதி மூலதனத்துக்குள்ளதான் எல்லா மூலதனமும் வந்து சேருது, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்ப ஒருமுறைப்படுத்தப்பட்ட இந்த மூலதனம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்துல என்ன விளைவு ஏற்படுது பாத்தீங்கன்னா, உற்பத்தியையும் குறிக்குது ஒரே இடத்துல. உற்பத்தியை ஒரே இடத்துல குறிக்கும் பொழுது, உற்பத்தி ஒரே மாதிரியான குறிமையப்படும் பொழுது மீண்டும் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, தொழிலாளர்களின் எண்ணிக்கை பெரும் சரிவுக்கு உள்ளாகுது. உற்பத்தி ஒரே இடத்துல குறிஞ்சிருச்சு. அப்ப உங்களுக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்து தொழில் செஞ்சானா நிறைய தொழிலாளர்கள் வேற வேற இடத்துல வேலை பண்ணுவாங்க. இதன் காரணமாகவும் வளர்ந்து விட்ட தொழில்நுட்பம், எந்திரமயமாக்கல், இது போன்ற பல்வேறு காரணங்களாக இங்க வந்து தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல குறைய ஆரம்பிக்குது. இப்ப தொழிலாளர் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சா நமக்கு தெரியும், அங்க வந்து மிகப்பெரிய ஒரு வேலையில்லா திண்டாட்டம் வருது. வேலையில்லா திண்டாட்டம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நமக்கு தெரியும். கிராமப்புறங்கள்ல வந்து விவசாயம் கொடுத்து போகுது. கிராமப்புறத்துல எதுவுமே இல்லை, விவசாயம் மட்டும் இல்ல, அவங்களால ஆடு மாடு கூட வளர்க்க முடியாத ஒரு சூழல் வந்து இங்க வந்து உருவாகுது. அப்போ இப்ப வந்து என்னன்னா, வாங்கும் சக்தி குறைவான ஒரு தொழிலாளர்கள் மிகப்பெரிய தொழிலாளர் இருப்பு படை இங்க வந்து உருவாகி நிற்குது. இந்த ஒருமுறைப்படுத்தப்பட்ட அந்த நிதி முறைப்படுத்தக்கூடிய ஆதிக்கம் முதலாளிகளாக இருக்கிறவங்கள மாதிரி, முதலாளிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இங்க வந்து குடும்பங்களாக பன்னாட்டு நிறுவனங்களாக இன்னைக்கு வந்து ஆதிக்கத்துல வந்து நிற்கிறாங்க. அப்போ இப்ப நாம இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் மீண்டும் சொல்ற மாதிரி, இது இவங்க என்னதான் இன்னைக்கு வந்து ரகுராமராஜனும் அஜித் பட்டேலும் யாரா யாரு வேணா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பொருளாதார அறிஞர்களாக கூட இருக்கட்டும், நிபுணர்களாக இருக்கட்டும், அவங்க எவ்வளவுதான் வேலைங்களையும் டைம் அடிச்சாலும் சரிதான், இல்ல எங்கேயாவது வகமே அம்மன் கோயில போயிட்டு ஏதாவது ஒரு குறுக்கேட்டு வந்தாலும் சரிதான், இந்த முதலாளத்தில் ஈடுபடக்கூட இவர்களால் எதையும் செய்து விட முடியாது, எதையும் மாற்ற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ நாம இங்க வந்து செய்ய வேண்டியது, எப்படி இந்த முதலாளித்துவம் இந்த முதலாளித்துவம் தானே ஒரு சமமற்ற ஒரு உணவத்தை தான் உருவாக்குன்றத மக்களுக்கு எடுத்து சொல்றதும், அதனுடைய அடிப்படையான கோட்பாடுகளை இடதுசாரி ஜனநாயக ஊழியர்கள் வந்து அதை வந்து கற்றுக்கொள்வதும் அதை மற்றவர்களுக்கு விளக்குவதுதான் ஒரு முக்கியமான பணியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. டிரான்ஸ்லேஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் தோழர்களுக்கு, ஏன்னா தோழர் ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் தான் பேசுவார். அதை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவைன்னா பின்னாடி சுருக்கமாகனா சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க, ஆனால் தேவைக்கான்னு நினைக்கிறேன். எல்லா தோழர்களுமே ஓரளவுக்கு அதை புரியும் தான் நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. ஏதாவது அவருடைய டேர்ம்ஸ் நமக்கு ஏதாவது விளக்கம் தேவைன்னா நீங்கள் குறித்து வைங்க, அவரே திரும்ப நம்ம கேட்டுக்கலாம். அது பொழுது தோழர் ஜேம்ஸ் அவர்களான்னு தான் நினைக்கிறேன். பேசுகிறேன்.